வணக்கம் தமிழ் படம் வியூவர்ஸ். சூப்பர் ஸ்டார் ரஜினி சார் அப்படின்னாலே அவருடைய அந்த ஸ்பீச்சில் எது பேசினாலும் சர்ச்சையை வந்து உண்டாக்கிடுவாங்க. சர்ச்சை உண்டாகலனாலும் சரி, இவங்களே ஏதாவது ஒரு விஷயத்தை பிடிச்சி அதை சர்ச்சையாக மாற்றிடுவாங்க. அதே மாதிரி தான் தொடர்ந்து நடந்துக்கிட்டே வருது. இப்போ கூட சமீபத்தில் பார்த்தீங்கன்னா துக்ளக்கோடைய 50வது விழாவில் ரஜினி சார் ஒரு விஷயத்தை ஷேர் பண்ணிக்கிட்டாரு. அதுக்கு எதிராக வந்து நிறைய கட்சி தலைவர்கள்லாம் வந்து பேசிகிட்டு இருந்தாங்க, இல்லை அவர் வரலாறையே மாற்றி பேசுறாரு, அதனால் கண்டிப்பாக அவர் எல்லார் முன்னாடியும் மன்னிப்பு கேட்டே ஆகணும் அப்படின்றத தொடர்ந்து வலியுறுத்திட்டே வந்தாங்க. அதுக்கு பதிலடி கொடுக்குற மாதிரி சூப்பர் ஸ்டார் ரஜினி சார் வந்து எல்லா ப்ரெஸ் பீப்புளையும் அழைச்சி, நான் படித்த விஷயம் இந்த பேப்பரில் இருக்குது, இந்த பேப்பரில் இருந்த விஷயத்த தான் நான் படித்து எல்லார்கிட்டையும் சொன்னேன், அதனால் நான் எதுவும் தப்பாக சொல்லலை, அதில் இருந்த விஷயத்த தான் நான் சொன்னேன், அதனால் என் மேலே எந்த ஒரு தப்பும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கிளாரிட்டியாக ரொம்ப தெளிவாக எல்லாருக்குமே பதில் அளிச்சிருக்காரு. இது மட்டும் இல்லாமல் ரொம்ப தாழ்மையுடன் ஒரு விஷயத்தையும் நம்மக்கிட்ட ஷேர் பண்ணிட்டார். என்ன சொன்னார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இல்லை நிறைய பேர் வந்து நான் மன்னிப்பு கேட்கணும்னு சொல்கிறாங்க, ரொம்ப தாழ்மையுடன் சொல்ல நான் கண்டிப்பாக யாருக்கிட்டையும் மன்னிப்பு கேட்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சும்மா மாசாக சொல்லிட்டு போயிட்டாரு. இதை பார்க்கும்போதே பயங்கர சந்தோஷத்தில் இருக்காங்க ரஜினி சாருடைய ஃபேன்ஸ் அப்படின்னு தான் சொன்னோம். என்ன காரணம் பார்த்தீங்கன்னா, அவருடைய அரசியல் வருகையை தொடர்ந்து எல்லா கட்சி தலைவர்களும் லைட்டாக வந்து கொஞ்சம் மெர்சலாகி போய் தான் இருக்காங்க. அப்படி இருக்கும் பட்சத்தில் அவருடைய இந்த ஒரு ஸ்பீச் வந்து சீரியஸ்லி அவங்களுடைய தொண்டர்கள்லாம் பயங்கர மாசாக யோசிச்சுட்டு இருக்காங்க. அப்போ கண்டிப்பாக தலைவர் வந்து கட்சி ஆரம்பிச்சிடார் அப்படின்ற ஒரு பெரிய பலத்தில் இருக்காங்க. நீங்களும் ஒரு சூப்பர் ஸ்டார் ரஜினி சாருடைய ஃபேனாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ஒரு விஷயம் எவ்வளோ ஹாப்பியாக இருந்தது அப்படின்றத கீழே இருக்க காமெண்ட் பாக்ஸ் உங்களுக்கு ஷேர் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி தொடர்ந்து அப்டேட்ஸ் நான் தெரிஞ்சுக்கணும் ஆசை அப்படின்னா நம்மளுடைய தமிழ் படம் சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம இந்த பெல் ஐக்கானை பிரஸ் பண்ணுங்க. தமிழ் படமா பாருங்க, தமிழ் படம் சேனலை மறக்காம லைக் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, தமிழ் படம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் தமிழ் படம் சேனல், தமிழ் படம் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் டு தமிழ் படம், கைண்ட்லி சப்ஸ்கிரைப் டு தமிழ் படம், ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் டு தமிழ் படம். பக்கத்துல இருக்கிற இந்த பெல்ல தாங்குன மண்டல அடிங்க, பக்கத்துல இருக்கிற அந்த பெல்ல போட்டு அமுக்குங்க. For the latest Tamil movie updates, please subscribe to Tamil Padam.